இன்னைக்கு நம்ம மாய் திரைப்படத்தோட டைரக்டர் திரு சம்பத் சார் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். மாய் திரைப்படத்தோட கதை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதாவது என்னோட நண்பர் டூலட் சந்தோஷ் அவங்க வந்து ஒரு பேய் கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. அப்போ நான் வந்து பேய் கதைன்னா இன்ன வரைக்கும் வராத ஒரு விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அந்த சமயத்தில் ஆனந்தவிடனில் ஒரு ஆனந்தவிடன் பத்திரிகையில் அந்த நாள்னு ஒரு தொடர் படித்தேன். அந்த நாளில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அந்த தொடரில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தூத்துக்குடியில் ஒரு டூரிங் டாக்கிஸ் தீப்பிடிச்சு நிறைய பேர் ஒரு 115 பேர் பக்கம் இறந்துட்டாங்கன்னு அந்த நியூஸ் படித்தேன். அந்த படத்தில் ஸ்க்ரீன்லேயே திரையில் தீ பிடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே ஒரிஜினலாகவும் தீ பிடிச்சிருக்கு. அதை அந்த மக்கள் கவனிக்காமல் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக நிறைய பேய்கள் நடமாட்டமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் எனக்கு ஒரு கேச்சராக இருந்துச்சு. இதை வச்சு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு காதல் கதைகள் அதெல்லாம் புகுத்தி தான் அந்த படம் உருவாச்சு. ஓகே சார். இப்போது இந்த படத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தின் கதாநாயகன் அசோக் குமார். இவர் ஏற்கனவே பிடிச்சிருக்கு முருகா, கோழி கவுது இப்படி நிறைய படம் பண்ணியிருக்காரு. என் நடுநாள் நண்பரும் கூட. இது வந்து ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக இருந்தாலும் என் மீது உள்ள அன்பால் இதில் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். இவர் ரெண்டு விதமாக ஜீவாங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு பள்ளி மாணவனாகவும் ஒரு சவுண்ட் இன்ஜினியராகவும் நடிச்சிருக்காரு. இதுக்காக ரொம்ப ஃபைட்டெல்லாம் நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் இந்த படத்தில் அவருக்கு ஒரு அற்புதமான குத்து சாங்கம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இப்போ பாடல்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பாட்டு இருக்குது, அது மாண்டேஜ் சாங்கம் இப்படி இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு குத்து சாங்கம் இதில் ஆடியிருக்காரு. அடுத்து வந்து நம்ம சீலா ராஜ்குமார், அவங்க திரௌபதி, டூலட், மண்டேலா, கும்பலங்கி நைட்ஸ், இப்போ கூட சமீபத்தில் ஜோதின்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அவங்க கதை நாயகியாக கோமதிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நான் இப்போ தமிழ் படத்தில் தமிழ் கதாநாயகிகள் ரொம்ப குறைவு, அந்த குறையை இவங்க தீர்த்துருக்காங்க. இந்த படத்தில் கடைசி ஒரு 20 நிமிஷம் பயங்கர ஆக்ரோஷமாக நடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சாந்தினி தமிழரசன். சாந்தினி தமிழரசன் வந்து ரொம்ப பப்ளியாக, ரொம்ப எல்லோருக்கும் பிடிக்கிற ஒரு லவ்வபிள் ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்களோட பாட்டு சீட்டா சீட்டா பாட்டு கூட இப்போ சமீபத்தில் வெளியாகி எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இல்லாமல் நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் ஒரு 25 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கு தயாரிப்பாளரும் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு இந்த புதியவர்களோட வேலை பார்க்குறது ரொம்ப எளிமையாக இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு இயக்குனருக்கு விருப்பத்துக்கு அவங்க நிறைய ஒத்துழைப்பு தராங்க. அதில் சிங்கப்பூர் துர்ராஜ் அவரெல்லாம் குறவனாக நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தோட வியாபாரத்துலேயும் டிடி ஏரியா வாங்கினு ஒரு விநியோகஸ்தராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு இந்த கல்கோணாங்கிற பாட்டு பிடிச்சி தான் படத்தையே பார்க்காம என் மீது உள்ள அன்பால் இதை வாங்கியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களை சொல்லும்னா காதல் சரவணன், பாவாலட்சுமணன், ஜெயவாணி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆரோங்கிற ஒரு பையனும் குட்டி பிசாசாக நடிச்சிருக்கான். அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி சொல்லணும்னா கேமராமேன் என்னோடய திரைப்படக் கல்லூரியில் ஜூனியர், எடிட்டர் கோட்டீஸ்வரன், மியூசிக் வந்து தமன், அருணகிரி இவங்களை பண்ணியிருக்காங்க. மூணு பாடல்களும் சிறப்பாக வந்திருக்கு. டான்ஸ் மாஸ்டராக பூபதி, ராதிகா ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டராக பிரதீப் தினேஷ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரே காஸ்டியூமர், மேக்கப் நாகேஸ்வர் ராவ், பிஆர்ஓவா ரியாஸ் அகமது சார் பண்ணியிருக்காரு. ஓகே சார். இப்போது ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுவீங்களே ஸ்டோரி, இது நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா? எனக்கு ஷீலா ராஜ்குமார் தான் நடிக்கணும், இதில் அசோக் தான் ஹீரோவாக நடிக்கணும், சாந்தினி மேம் தான் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்ரோச் பண்ணீங்களா சார்? எப்படி, இல்லை வந்து அசோக் சார் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இது பண்ணீங்களா? இல்லை, நம்ம கதை எழுதும் போது நான் யாரையும் மையப்படுத்திலாம் கதை எழுதுறதில்ல. ஏன்னா நம்ம எழுதிட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த நேரத்தில் நடிக்கலைன்னா தேங்கி போய் இருக்கக்கூடாது ஒரு இயக்குனர். அது நான் பாலா ஸ்கூல்லேருந்து வந்ததுனால எனக்கு நடிகர்கள் முயற்சி பண்ணுவோம் அந்த நேரத்தில். ஏன்னா அந்த நடிகர்கள் அந்த சமயத்தில் வேறு ஒரு பெரிய படம் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அந்த சமயத்தில் ஒரு இயக்குனர் அவங்களுக்காக காத்துட்ருக்கிறதுலாம் இன்றைய சூழலில் சாத்தியம் இல்லாத விஷயம். நாம் ஒரு பெரிய நடிகர்களை முயற்சி பண்ணி அது காலதாமதமாக ஆச்சு. அப்போ நமக்கு நம்ம நண்பர்கள் அசோக் வந்து ரொம்ப நெடுநாள் நண்பர், கதாநாயகியாக சீலா கேரக்டர் முதல்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் ட்ரை பண்ணேன், அவங்கள தாமதமாச்சு. அப்போ நம்ம சந்தோஷ் தான் அந்த சீலா ராஜ்குமாரை எனக்கு ரெஃபர் பண்ணார். சீலா ராஜ்குமாருக்கு எனக்கு எந்த பரிச்சயமும் இல்லை இந்த படத்தில் இருந்தால். சாந்தினியை வந்து என்னோடய இணை இயக்குனர் சக்தி செல்வம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க.
அசோக் மட்டும்தான் எனக்கு நெடுநாள் நண்பர். இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் தான் எனக்கு அறிமுகமானாங்க. ஓகே சார், இந்த இது வந்து பேய் படம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது சோசியல் மெசேஜ் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா படத்தில்? ஆமாம், இது ஒரு பேய் படம். ஆனால் இன்றைக்கு தலைமுறை குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கி தலைமுறைக்கு தெரியலை. இப்போ நம்ம நாத்திகன் நாத்திகன் யாராக இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடுங்கிறது என்னென்னா நமது முன்னோர்கள் தான். நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்களோட அவங்களோட அருள் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணுறேன். குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம இதுக்கு சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிடாத அப்படிலாம் தேவையில்லை. நம்ம முன்னோர்களை நினச்சிக்கிறதுக்கு நல்லது தானே. நம்ம முன்னோர்கள் எப்பயுமே நம்ம நல்வழிப்படுத்த தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பேய் படத்துக்குள்ளே ஒரு குலதெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி உள்ள கிட்ஸுக்கு டூரிங் டாக்கீஸ் தேட்டர் தெரியாது. தேட்டரில் இன்றைக்கி நம்ம மாலில் பார்த்தீங்கன்னா பாப்கார்னு கோல்டு காஃபி இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பழைய ஒரு 80s 90s வரைக்கெல்லாம் இன்ட்ரோலில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இன்ட்ரோலில் முட்டை போண்டா, முறுக்கு, கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு அனுபவிக்கவே இல்லை. அதை இந்த படத்தில் காட்டியிருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு நோஸ்டாலஜிக்கல் ஃபீலிங் இது கிடைக்கும் நம்புகிறேன். நீங்கள் மாயத்திரை படத்துக்கு வியாபாரத்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா சார்? அதுக்கு சிறப்பு காரணம்னா என் அடிப்படையில் எங்கள் அப்பா வந்து ஒரு மீடியேட்டர், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் தேட்டர் ஓனர் ஆனார். சின்ன வயசுலேருந்தே சினிமாவை பற்றி எங்கள் அப்பா என்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அந்த ரத்த பந்தம் தான் என்னை இந்த துறையில் இழுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் டைரக்டர் ஆகலைன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிருப்பேன் அல்லது ஒரு தேட்டர் ஓனர் ஆகிருப்பேன். இதுக்கு என்னென்னா எங்கள் அப்பா தான் என்னை திரைப்படக் கல்லூரியிலே சேர்த்து விட்டார். நான் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோன்னா அவர் சொன்ன முதல் விஷயம், சினிமாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், சினிமாவுக்கு தெரியாமலாம் நீ போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்னை திரைப்படக் கல்லூரியில் நீ சேரு, அதுக்கப்புறம் உன்னை தகுதியை வளர்த்துக்கிட்டு சினிமாவுக்கு வா அப்படின்னு சொன்னார். மேக்சிமம் எந்த அப்பாவும் சினிமாவுக்கு படிச்சுட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, என் அப்பா சொன்னார். அவர் அங்கே படித்ததுனால தான் இப்போ நான் சினிமாவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணும் போதெல்லாம் விஸ்காம் ப்ரொஃபஸர் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த படிப்பு தான் எனக்கு உதவுனுச்சு. எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு மீடியேட்டாக இருந்துட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு ஊரில் வந்து நான் 5வது படிக்கிற வரைக்கும் என் ஊரில் ஒரு தேட்டர் இருந்துச்சு. அந்த தேட்டரில் 3 பேர் பார்ட்னரில் எங்கள் அப்பா ஒரு பார்ட்னர். அவர் சின்ன வயசில் செகண்ட் ரிலீஸ்னு சொல்லுவாங்க அப்போல்லாம். செகண்ட் ரிலீஸ்னால் பழைய படங்களை வாங்கி 5 வருஷம் ராயல்ட்டியில் போடுவாங்க. உதாரணத்துக்கு ரத்த கண்ணீர், குருசேத்திரம் அந்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. அந்த பழைய படங்கள், அந்த படங்களை வாங்கி 5 வருஷம் வரைக்கும் நம்ம வில்லேஜில் ஓட்டிக்கிட்டு பார்ப்போம். எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் கதாசிரியாகணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு அந்த சூழல் அமையலை, அதை என் மூலம் நிறைவேற்றிக்கிட்டாரு. இப்போ நான் இயக்குனர் ஆனால் இது ஒரு தலைமுறையோட கனவு, எங்கள் அப்பாவோட கனவு என் மூலம் நனவாயிருக்கு. இதுக்கு எங்கள் அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம், நான் வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா அது காரணம் வந்து ஒரு இயக்குனருக்கு வியாபாரம் தெரியணும். வியாபாரம் தெரிஞ்சால் தான் அந்த பொருளை விற்க முடியும். தயாரிப்பாளரோட வழியை தெரிஞ்சவன் தான் சிறந்த இயக்குனராக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய இயக்குனருங்கிற பட்டத்தை விட என்னை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு லாபகரமான இயக்குனர்னு பேர் எடுக்க தான் நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த இதை சிறத்தை எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சொல்கிற ஒரே விஷயம் உங்களை பற்றி, நீங்கள் செட்டில் கோவப்பட மாட்டீங்க, சைலண்ட்டாக இருப்பீங்க, ஆர்டிஸ்ட்டை திட்ட மாட்டீங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பாலா சார் கட்டிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு பட் எப்படி நீங்கள் கோவப்படாமல் ஆர்டிஸ்ட்கிட்ட வேலையும் கரெக்டாக வாங்கிடுவீங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து என்னென்னா என் இயல்பான குணமே அது தான். நான் ரொம்ப அமைதியானவன், எனக்கு ரொம்ப அமைதி பிடிக்கும். அமைதி தான் உலகின் மிகச்சிறந்த ஆயுதமாக நான் பார்க்குறேன். அதிகாரத்தால் இந்த உலகத்தை வெல்லவே முடியாது, அன்பால் இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய நான் இயக்குனர் பாலா சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்னோடய மானசீக குருநாதர் பாலு மேந்திர சார், அவர் செட்டில் நான் ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் திரைப்படக் கல்லூரி படிச்சுட்டுருக்கும் போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். அவர் பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும், எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. அவர் அதிகபட்சமாக சொல்கிறது வந்து சைலன்ஸ், பேசினா அவுட் அப்படிங்குவார். அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சசி சார், மகேந்திரன் சார் இவங்கள்லாம் வந்து ஷூட்டிங்கில் அமைதியாகவே இருப்பாங்க. இதே மாதிரி நாளைக்கு நம்ம படம் பண்ணால் கூட கத்தாமல் ஒரு படம் பண்ணோம், டைரக்டர்னால் கத்தி மைக்கை அடித்து ஒரு மாதிரியான இது இருக்குது, அது எனக்கு பிடிக்கலை உண்மையிலுமே. அந்த விஷயம் இப்போ என்னோட ஒர்க் பண்ணுற இயக்குனர்கள்லாம் நாளைக்கு அவங்க இப்போ இயக்குனராக போகிறாங்க, இப்போ ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்காங்க. அவங்க என் நண்பர்கள், அவங்க நாளைக்கு நம்மளோட ஒர்க் பண்ணதை கசப்பான அனுபவமாக இருக்கக்கூடாது, ஸ்வீட் மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் கூடுமான வரை மேக்ஸிமம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சத்தத்தை தவிர்த்துருவேன். சத்தம் போட்டால் எனக்கு பிடிக்காது, அதுதான் என் இயல்பு.
உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எந்த மாதிரி ஒர்க் பண்ண பிடிக்கும்? எனக்கு மேக்ஸிமம் ஸ்கிரிப்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், ஆனால் ஃபைனலாக எழுதுறது வந்து நான் தான் எழுதுவேன். அது எழுதுறது நான் எழுதுறது தான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி டைலாக்லாம் எழுதும் போது நான் ரூமில் அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி நான் பேசி பேசி எழுதுவேன். ஓகே. அதில் இன்னும் ஒரு காமெடிலாம், எனக்கு புதுசாக கல்யாணம் பண்ண புதுசில் நான் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு இருக்கும் போது, நான் பேசி பேசி எழுதியிருக்கும் போது, என் ஒய்ஃப் வந்து சினிமா சம்மந்தம் இல்லாதவங்க, அவங்க இதை பார்த்துட்டு என்னடா இவர் தனியாக பேசுகிறாரு அப்படின்னு முதல்ல பயந்து போயிட்டாங்க என்னை பார்த்து. இவருக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்துங்கிற லெவலுக்கு அப்புறம் தான் நான் இதுதான் என் கேரக்டர், இந்த கதை எழுதும் போது இந்த டைலாக் சொல்லி சொல்லி பேசுறது ஒவ்வொரு இயக்குநர் நிறையா இயக்குநர்கிட்ட இது இருக்குது. எஸ்ஜே சூர்யா சார் கூட அப்படி தான் பண்ணுவார்னு கேள்விப்பட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி என்னென்னா அதுக்கப்புறம் புரிய வச்சேன், நான் எழுதணுமா அப்போ சொல்லி சொல்லி எழுதினா தான் எனக்கு வரும் அப்படின்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னென்னா நான் எல்லாத்துக்கிட்டையுமே வேலையை தெளிவாக சொல்லிடுவேன். ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடுத்தா அந்த வேலையை அவர் எல்லா வேலையும் போட்டு திணித்து அவங்கள குழப்பப்படுத்த மாட்டேன். எல்லோரும் தெளிவாக இருக்கணுங்கிறத, இப்போ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாரு அசிஸ்டண்ட்னா அவர் அந்த வேலையை மட்டுமே பார்க்குறதுக்கு சொல்லுவேன். காஸ்டியூம் பார்க்குறாருனா காஸ்டியூம் மட்டும், எடிட்டிங் ரிப்போர்ட் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்துருவேன். அந்த பிரித்து கொடுத்துட்டு அந்த வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த வேலையை சொல்லுவேன், செய்யலைன்னா அவங்கள திட்ட மாட்டேன், அந்த வேலையை சொல்ல மாட்டேன். வேறே இருக்கு, அதை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செய்வாங்க. ஓகே, இதுதான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைலாக நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். ஓகே சார், இந்த படத்தில் சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது பேய் படம் தான். இதில் என்ன சிறப்புன்னா இந்த படம் வந்து வழக்கமான பேய் படங்கள்லேருந்து எப்படி மாறுபட்டுருக்குன்னா இந்த படத்தில் பேய் பழி வாங்காது. அதே மாதிரி ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் இருக்காது, இது தியேட்டரில் இருக்கும். இந்த பேய் வந்து அன்பு செய்து, ஒரு பேயின் பேரன்பை சொல்கிற படம் தான் மாயத்திரைன்னு சொல்லி நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கோஸ்ட்டு வந்து எப்படி காடாக மாறுது, ஒரு சாத்தான் எப்படி குலசாமியாக மாறுது, ஒரு பிசாசு எப்படி தேவதையாக மாறுது, இதுதான் இதோட அவுட்லைனு. இந்த படம் ஆறிலிருந்து அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் ரொம்ப பயமுறுத்ததுனால குடும்பம் குழந்தைகள்லாம் வராமல் இருக்க வேணாம், இது வந்து எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். பேய்ங்கிறத ஒரு எலிமெண்ட்டாக தான் பயன்படுத்தியிருக்கேன், அதுக்குள்ளே ஒரு முக்கோண காதல் கதை தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த படம் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது ஏ சென்று பி சென்று சி சென்று அப்படி இல்லாமல் ஆல் சென்று படமாக இருக்கும். அனைத்து தரப்பு வயதினரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷலாக நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார், இன்னொரு க்வெஸ்சன். ஆக்சுவலாக 26 பேய் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது 26 பேய்க்கும் மேக்கப் போனோம் அதே டைமில். ஸோ அங்கே டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது இந்த படம் 26 பேய்களுக்கு மேக்கப் போடுறது ரொம்ப சிரத்தையான வேலை. ஏன்னா நான் வந்து சிஜியில் அதிகம் பயன்படுத்தக்கூடாது, மேக்கப்லேயே தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அப்போ கிருஷ்ணாராவுங்கிறவர் தான் மேக்கப் மேன், அவர்கிட்ட இதை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு, சார் ஒரு ஆளுக்கும் இன்னொரு போடுறதுக்கு மினிமம் 2 மணி நேரம் ஆகுனார். இப்போது ஒரு மேக்கப் மேன் தான் ஒர்க் பண்ணாங்களா சார்? இல்லை இல்லை, மேக்கப் மேனுக்கும் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. 5-6 பேர் அவங்க ஒரு 26 பேருக்கு போடும்போது ஒரு ஆளுக்கு 2 மணி நேரம் ஆகும்போது, நான் இப்போ 6 மணி ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சுருந்தேன். இதுதான் இரவு ஃபுல்லாக தூங்காமல் தான் வேலை செய்யணும். கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அப்போ 4 மணிக்கே ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிடுவோம், மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு 4 மணிக்கு, ஏன்னா என் லாட்ஜிலேருந்து அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். போயிட்டு அது 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி மதியம் 3 மணிக்கு கிளம்புவோம், 4 மணிக்கு போனோன்னே மேக்கப் போட ஆரம்பிச்சுருவோம். எல்லாருமே முதல்ல ஒரு வாரத்துக்கு நல்லா இருந்தாங்க. ஒரு மொத்தம் 15 நாள் அந்த தியேட்டருக்குள்ளேயே எடுத்தோம். படத்தோட பெரும்பகுதி காட்சிகள் அந்த தியேட்டர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு 5வது நாளைக்கு அப்புறம்லாம் எல்லாருமே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும். மேக்கப் போடுறவரும் டயர்டாக இருப்பார், நைட் ஃபுல்லாக ஷூட்டிங் போகும். ஷூட்டிங் மேக்கப் போட்டது மட்டும் இல்லை, ஷூட்டிங் பேக்கப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த மேக்கப்பை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எல்லாருமே ஆல்ரெடி தூக்க கலத்தில் இருப்பாங்க, தூங்கிக்கிட்டே மேக்கப்பை கலைச்சிட்டு வந்தாங்க. நடிகர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படம் சாத்தியம் இல்லை. நடிகர்கள் ஒத்துழைப்பு மட்டும் இல்லை, நான் யார்கிட்ட கேட்க முடியும், உதவி இயக்குநர்கிட்ட தான் கேட்க முடியும். என் உதவி இயக்குநராக கௌதம் பாபு, சக்தி செல்வம், செந்தில், பினு இப்படி நண்பர்கள் நிறையா ஒர்க் பண்ணாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்பேன், சார் அண்ணன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு டைரக்டரே அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நாங்கள் பழகலை, ஒரு குடும்பமாக தான் பழகணும். மேக்ஸிமம் என் அண்ணன் தான் கூட சொல்லுவேன், அந்த சார் அப்படி கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. ஒரு ஃபேமிலியாக பழகணும், உதவி இயக்குநர்களும் நடிகர்களும் ஒத்துழைப்பு இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மாயத்திரை டைரக்டர் சம்பத் சாரை மீட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி சார். மாயத்திரை படம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அனைவரும் தியேட்டரில் இந்த படம் பாருங்கள். நன்றி.